ரீகண்டிஷனிங் கண்டிஷனிங் இதை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க, இல்லை நீங்கள் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. இந்த ரீகண்டிஷனிங்னா என்ன, இல்லை கண்டிஷனிங் என்ன தான் என்ன, இதை பிரெயினுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இதனால் நம்மளுடைய பிரெயினில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தும், ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இது புரிய வரும்போது நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படுத்தும் உங்களுடைய பிரெயின், இல்லைனா நீங்கள் கற்றுக்கிற விதத்தில், இல்லைனா உங்களுடைய ஹேபிட்டு, இந்த விதங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிஷன் என்ன என்ன, கண்டிஷனிங் த பிரெயின் என்ன என்னது, இல்லை ரீப்ரோக்ராமிங் த பிரெயின் என்ன என்னது, ரீப்ரோக்ராம் பண்ண முடியுமா, பிரெயினை நார்மலான ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ரீப்ரோக்ராம் பண்ண முடியுமா, இப்படி நிறைய டவுட்கள் உங்களுக்கு இருக்கிறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கிடுங்க. மேலும் நம்மளுடைய இந்த தொடர்பு நிறைய காலத்துக்கு இருக்கும். ஸோ கண்டிஷனிங் த பிரெயின் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பிரெயின் கண்டிஷன் செய்யப்படுமா, ஒரு பிரெயின் எப்படி கண்டிஷன் செய்யப்படுகிறது, பாவ்லோவ்ஸ் தியரின்னு ஒரு தியரி இருக்குது, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், தெரியலன்னா பார்த்துக்கிடுங்க. பாவ்லோவ்ஸ் தியரினா, பாவ்லோவ்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வைக்கும்போது ஒரு மணி அடிப்பார். அப்போது நாய்க்குட்டியே சாப்பாடு கொடுப்பாரு, ஒரு அதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி ஒரு மணி அடிச்சுட்டு உடனே சாப்பாடு கொடுப்பாரு. திருப்பியும் இது பல நாள் போயிட்டு இருந்துச்சு, மணி அடித்ததுக்கப்புறம் சாப்பாடு கொடுப்பாரு. அப்போது மணி அடிக்க அடிக்க என்ன ஆகும்னா சாப்பாடு கிடைக்கணுன்றது வந்து நாயினுடைய பிரெயினில் வந்து ப்ரோக்ராம் ஆகுது, ரீப்ரோக்ராமிங் ஆகுது. இது ப்ரோக்ராம் ஆகி பாய் கொஞ்சம் காலங்கட்டம் தாண்டினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சாப்பாடே வைக்காமல் நாய்க்குட்டிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மணி அடிப்பாங்க, எந்த நேரத்தில் வேணாலும் அடிப்பாங்க. உடனே நாய் என்ன நினைக்கும், அதனுடைய பிரெயினில் என்ன ப்ரோக்ராம் ஆயிருக்கும்னா சாப்பாடு வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நாக்கில் வந்து எச்ச ஊறும். ஸோ இதனால் அந்த ஒரு ரிசர்ச்சோட எண்ட் என்னென்னா பிரெயின் கண்டிஷன் செய்யப்படும், ஒரு ஹேபிட்டை திரும்ப 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 பண்ணுறதுனால ஒரு விலங்குக்கு இந்த ஒரு கண்டிஷனிங் இருக்குன்னுள்ளதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் மனிதர்களுடைய கேரக்டர்ஸ்லையும், ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணி 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 வரும்போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட விஷயத்தை குறிப்பிட்ட தருணத்தில் வந்து இதுதான் நடக்க போகுதுன்றது தான் நம்மளுடைய கண்டிஷனிங். நிறைய விஷயங்கள், இதுதான் அம்மானுள்ள கண்டிஷனிங், இதுதான் நம்மளுடைய சாப்பாடுன்னு கண்டிஷன், இதுதான் என்னுடைய ஊரனுள்ள கண்டிஷன், என்னுடைய ரிலீஜன் உள்ள கண்டிஷன், என்னுடைய நம்பிக்கையினுள்ள கண்டிஷன், என்னுடைய நண்பன் கண்டிஷன், எனக்கு கோபம் உள்ள கண்டிஷன், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிஷன் செய்யப்படுகிறோம். அதே மாதிரி என்ன பண்ணோம், ஒரு இன்னொரு ரிசர்ச் ஒரு இடத்துல நடக்குது. அந்த ரிசர்ச் என்னென்னா ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க், அதில் வந்து பெரிய ஷார்க், பெரிய சுறா மீனை போடுறாங்க, குட்டி குட்டி மீன் போடுறாங்க. இந்த சுறா மீன் எல்லா மீனையும் சாப்பிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சுறா மீனை ஒரு சைடில் போடுவாங்க, குட்டி மீனை ஒரு சைடில் போடுவாங்க, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கிளாஸ் போடுவாங்க. அந்த நான் கிளாஸ் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இந்த ஷார்க் இந்த குட்டி மீன் பார்த்ததுக்கப்புறம் ஓடி வந்து இதை சாப்பிட்றதுக்கு வரும், இந்த கிளாஸில் முட்டிக்கிட்டு நிற்கும், இந்த கிளாஸில் முட்டிக்கிட்டு நிற்கும், டெய் பண்ணிக்கிட்டே இருக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு 10 நாள் 11வது நாள் எல்லாம் போதும் சாமி, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு கண்டிஷனுக்கு அது ஆகும். ஒரு ஷார்க், ஒரு சுறாமி. அதுக்கப்புறம் 12வது நாள் 13வது நாளில் என்ன ஆகும்னா வேணாம் சாமி, அதை தான் சாப்பிட முடியாதுல, போன உடனே எதுலையோ நம்ம முட்டிக்கிட்டு நிற்கிறோம்லன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறோம். கண்டிஷனிங் த பிரெயின். அப்போது ஒரு சுறாமீனுடைய பிரெயின்லையும் பிரெயினையும் கண்டிஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது யானை, எல்லாருக்குமே தெரியும் யானை குட்டியாக இருக்கும்போது, ரொம்ப குட்டியாக இருக்கும்போது யானைக்கு என்ன பண்ணுவோம், சங்கிலி போட்டு காலில் கட்டி அதை ஒரு மரத்தில் கட்டி வைப்பாங்க. யானை இது உடச்சி போகிறது பார்க்க, குட்டியாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், உடச்சி போகிறதுக்கு நிறைய இது எஃபர்ட் எடுக்கும், நடக்காது. அப்படி யானை வளர்ந்து 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 வருது, அந்த செயினுடைய சைஸ் அவ்வளோ பெருசாக யானைக்கு தகுந்ததாகலாம் இருக்காது, இருக்கும் ஒரு பெரிய செயின் இருக்கும், அந்த செயினை உடைக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் யானை என்ன பண்ணும், அது உடைக்காது, உடைக்க முடியாது. அதனால் எதனால் சின்னதுலேருந்து நான் உடைக்க முயற்சி பண்ணேன், என்னுடைய கால் வலிச்சது தான் மிச்சம், ஸோ இதுவும் உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அது நிற்கும். எலிஃபெண்ட்லையும் அப்படி தான், விலங்குகளுக்கு எல்லாமே இந்த பிரெயின் கண்டிஷனிங் இருக்குது. அதே மாதிரி மனிதர்களாகிய நம்மளுக்கு நிறைய அவநம்பிக்கைகளுடைய கண்டிஷனிங் இங்கே பண்ணி வச்சுருக்கோம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வரும்போது நாம் ஏற்கனவே கண்டிஷன் இருக்கும், ஐயோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏற்கனவே நான் தோத்துருக்கேன், அதே மாதிரி தான் இப்போ நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனிங் நம்ம பண்ண வச்சுருக்கோம். அதை உடச்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுனுடைய பேர் தான் முயற்சின்னு சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க, இலக்கை நோக்கி போகக்கூடிய வில் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்கள், டெடிக்கேஷன் சொல்லுவாங்க, டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க, கமிட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனை உடைக்கிறதுக்கான ஈஸியான வழி தான் என்எல்பி. இந்த கண்டிஷனை புதுசாக கிரியேட் பண்ணுறதுனுடைய ஈஸியான வழின்னு சொல்லக்கூடாது, ப்ராக்டிஸில் தான் இந்த ஈஸின்னு உள்ள வார்த்தை வரும்போது, சும்மா என்எல்பி படித்ததுக்கப்புறம் உடனே தான் நீங்கள் கண்டிஷன் பண்ணிக்கலாம்லாம் சொல்ல மாட்டேன்.
அதுக்குன்னு சொல்லி நீங்கள் உங்களை டெடிகேட் பண்ண வேண்டியது. நீங்கள் டெடிகேட் மட்டும் பண்ணால் போதும், இதே கண்டிஷனிங் உங்கள் பிரெயினுக்கு கொண்டு வரலாம். நீங்கள் என்னதான் ஆகிட்டு போட்டு நீங்கள் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி, ஒரு ஹேபிட் உங்களுக்கு சொந்தமாக கிடையாது, உங்களுக்கு நேரத்துக்கு எழும்ப முடியலை, கோபம் வருது, உங்களுடைய ஆட்டிடியூட்ல இஷ்யூஸ், உங்களுடைய நம்பிக்கையில் பிரச்சனை, எல்லாத்தையும் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கண்டிஷனால, இந்த கண்டிஷனிங்கனால, பிரெயினை ரீப்ரோக்ராமிங் பண்ணுறதுனால, அங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் ரீப்ரோக்ராம் பண்ணி இவ்வளோ குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கிற பட்சத்தில் ஒரு நியூ ஹேபிட்டை க்ரியேட் பண்ணுறதுடைய பேர் தான் ரீப்ரோக்ராமிங். நியூ கண்டிஷனிங் நம்ம பண்ண போகிறோம். அந்த நியூ கண்டிஷனிங் தயாராக இருந்துக்கிடுங்க. அது என்எல்பியாலையும் பண்ண முடியும். உங்களோட தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்குக்கு ஓடும்போதும் அந்த கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கத்தான் செய்யுது. ஸோ ஒரு மனிதனுடைய பிரெயினும் ரீப்ரோக்ராம் செய்ய பண்ண முடியும், ஒரு மனிதனுடைய பிரெயினும் கண்டிஷன் பண்ண முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கண்டிஷனை உடைக்க வேண்டியதற்கு அந்த உடைக்கின்ற நேரம் தான் இது. கொஞ்சம் யோசிச்சுக்கிடுங்க, உங்களுடைய ஹேபிச்சுவல் கண்டிஷன்ஸ் என்னெல்லாம், நீங்கள் எதில் அடிமைப்பட்டிருக்கீங்க, எதனால் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது, எதனால் வளர்ச்சி இல்லைன்னு யோசிங்க. இந்த வளர்ச்சி இல்லாத விஷயங்களெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிடுங்க. அதற்கு என்ன பண்ணணும்னு உள்ளது தயார் நிலையில் வச்சுக்கிடுங்க. என்னுடைய வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வீடியோஸ் வளர்ச்சி சம்பந்தமான, மோட்டிவேஷன் சம்பந்தமான, பயிற்சி சம்பந்தமான வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது இதனுடைய பதில் உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு ஒரு முதல் படியாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள்.